ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டை தாங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட். ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டு ஜுவல்லரி இருக்குதுங்க. ஹோட்டலுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த லைட்டிங் செட்டப்லாம் அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. உண்மையிலே இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி தாங்க இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃபுட்டெல்லாம். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் வடை சாம்பார் செட்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா பாரிக் செட்டு பிரியாணி வெரைட்டி பிரியாணிலாம் கிடைக்குங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா மலேசியன் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் தலைக்கறி மூளை வாத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலுங்க. உண்மையிலேங்க ஃபுட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹோட்டலோடைய லுக்கே சூப்பராக இருக்குங்க. நைட்லலாம் போனீங்கன்னா அந்த லைட்டிங் செட்டப்பு அந்த டேபிள் சேர்லாம் லுக்கே சூப்பராக இருக்கும். சைடில் அந்த டேபிள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சூப்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் கழித்து தாங்க வந்துச்சு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டான சூப்புங்க. சூப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கனை ஃப்ரை பண்ணி அதை கட் பண்ணி சூப் பண்ணியிருக்காங்க. மிளகுலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் போட்டிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப காரமாக இருந்தாலும் அந்த ஜலதோசம்லாம் போயிருச்சுங்க. இருந்த ஜலதோசம் எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பச்சை மிளகாலாம் கீறி போட்டு அந்த சூப்பில் போடக்கூடிய அந்த லீஃப்லாம் போட்டு மசாலா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து ஊரில் சாப்பிட்ட டேஸ்ட் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டு ஸ்பெஷலுங்க, அந்த காரசாரமான சூப்பு குடிக்கும்போது அது கிடைக்கிற ஒரு அலாதியமான ஒரு சுவை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஹோட்டலில் கிடச்சிச்சின்னே சொல்லலாம். 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். 65 பார்த்திங்கன்னா டூ டைப்ஸில் கிடைக்குதுங்க. ஒன்று வந்து சில்லி 65, கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ட்ரை 65ங்க. இது தமிழர்மார்களுக்கு வந்து இது ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இதை தான் விரும்பி சாப்பிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா மிளகு பொடியை தூவி லெமன் வெங்காயம்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஆனால் கலர் தான் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்தாலும் சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்னே சொல்லாங்க. அவ்வளோ பஞ்சு போல் ரொம்ப மென்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுங்க வாய்க்குள்ளே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிக்கன் 65. இந்த ஹோட்டலுடைய டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி கிடையாதுங்க. பார்க்கிங் வசதி இல்லாத ஒரே காரணத்தினால தான் ஷவர்மா டிக்கா நிறைய இந்த சிக்கன் வெரைட்டி போட்டிருந்தாங்க ஈவினிங்கில். ஆனால் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பார்க்கிங்கில் அதால் தற்காலிகமாக அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய வெரைட்டி இப்போவும் நிறைய வெரைட்டி இருக்குது. மஸ்ட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல கூட பார்க்கிங் போட்டுட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க. ஒரு நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்லாம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கிங் வேறு ஒரு இடத்துல போட்டுட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே ஒரு தமிழ்நாடு ஃபுட்டை சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தேச்சு 1 லட்சம் கொடுத்து சோப்பு இருக்காங்க.